ஒவ்வொரு துறைகளிலும் பல்வேறு புரட்சிகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவிலேயே நம்முடைய தொழில்துறையின் மூலமாக பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்காக ஊரக தொழில்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். தமிழ் இன்றைக்கு உலகம் முழுவதும் வளர வேண்டும் என்பதற்காக தமிழ் அறிஞர்களை வைத்துக்கொண்டு பல்வேறு நாடுகளிலே தமிழ் வளர்வதற்காக பல்வேறு பணிகளை நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அமைதி பூங்காவாக இன்றைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மின்வெட்டே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்புகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதிக்குள் 3000 பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கப்படும். 9, 10, 11, 12 வகுப்பில் இருக்கின்ற மாணவர் அனைவருக்கும் இன்டர்நெட் இணைக்கப்படும். ஆகவே அந்த பணிகளை மிக விரைவிலேயே கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு இன்டர்நெட் இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் இறுதிக்குள் அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் மாணவர்களாக இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் சிஏ என்று சொல்லப்படுகிற சார்ட்டன் அக்கௌண்ட் கற்றுத்தருவதற்கு, மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுதிய உடனேயே அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் மாணவர்கள் ஸ்மார்ட் கிளாஸிலே படிக்கின்ற மாணவர்கள் சில நேரங்களிலே அதை அப்சர்வேஷன் என்று சொல்வார்கள், தவறிவிட்டால் அந்த மாணவர்களை தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக இமெயில் என்று சொல்லப்படுகிற செல்ஃபோன் மூலமாகவே அந்த மாணவர்கள் தங்களுடைய விட்டு சென்ற பாடங்களை தாங்கள் கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இந்த அரசு செய்து கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் மாணவருடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு இந்த பணிகள் நிறைவேற்றி வருகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பயோமெட்ரிக் என்று சொல்லப்படுகிற மாணவருடைய வருகை, மாணவர்கள் அதிலே இருந்து வீட்டுக்கு செல்கின்ற பதிவேடும் இங்கே பதிவு செய்யப்படும். குறுஞ்செய்தி மூலமாக இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் அங்கே கிடைப்பதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆகிய இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தில் புதிய புரட்சியை இந்த அரசு உருவாக்கி வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வருகின்ற அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற +2 பாடத்திட்டம் என்பது இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற 12 பாடங்கள் அதில் இணைக்கப்படும். அப்படி அந்த பாடங்கள் இணைத்து அந்த பாடங்கள் கற்றுத்தருகின்ற போது +2 முடித்தாலே அனைவருக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை தருகிற கல்வியாக அது மாற்றி அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை அறிவிச்சு இல்லை இல்லை ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரையிலும் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. சிறப்பு ஆசிரியர்களுக்கு அதில் பிறவி பெண்கள், அதே போல் இராணுவத்தை சார்ந்தவர்கள் என்று 3 கோட்டாக்கள் இருக்கிறது. அதில் அவருடைய அந்த பணிகள் அவர் சிறப்பான முறையில் சான்றிதழ் வழங்குகின்ற போது அதில் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலேயே சரி செய்த உடனே அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். ஏனென்று சொன்னால் சான்றிதழ் கொடுப்பது சப் கலெக்டர் அல்லது ஆர்டிஓ மூலமாகத்தான் வழங்க வேண்டும். அந்த பணிகளை அவர்கள் வழங்கவில்லை, தாலுகா அலுவலகத்திலே பெற்று வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அது சரியான முறையில் இல்லை என்பதை அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக அவர் தெரிந்த உடனேயே மீண்டும் அந்த சான்றிதழை வழங்கினால் உடனடியாக அந்த பணிகளை நியமிப்பதற்கு நாங்கள் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அப்படி அவர்கள் காலதாமதம் ஏற்படுமையானால் இருக்கின்ற பணிகளை நாங்கள் அத்தனை பேரும் நியமிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். இல்லை அறிவித்தாகிவிட்டது. இந்த மாதம் முதல் தேதி என்றிலிருந்து இன்றையிலிருந்து அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்று ஆன்லைன் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் உடனடியாக அதில் பதிவு செய்து கொண்டு தேர்வு எழுதலாம். அறிவிச்சாச்சு, டிக்ளரே பண்ணியாச்சு. இல்லை குறிப்பிட்ட இடங்கள் எங்கே இருக்கிறது எனக்கு தவறுகள் இருக்குமேனால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். பொத்தாம் பொதுவாக இப்படி இருக்கிறது என்ற கேள்விகள் நீங்கள் கேட்டுவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் மாணவருடைய எதிர்காலம் பெற்றோருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு உங்களை போன்ற சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கக்கூடியவர்கள், உங்களை போன்ற தொலைக்காட்சிகள், அதே போல் பத்திரிகை நண்பர்கள், இந்த நாடு, இந்த தமிழகம், தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு குறிப்பிட்டு சொல்வீர்களால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.